ஆர்த்தி பிளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களுக்கு நின்று போன பணம், எங்கேயோ தடப்பட்டு நின்றுட்டுருக்கிற ஒரு பணம், இல்லை ரொம்ப நாளாக சம்பளம் வரலைங்க, ரொம்ப நாளாக இவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தா திருப்பி வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது. அவங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக பதில் வரதான் போகுது, உங்கள் கையில் பணம் வந்து சேரப்போகுது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எல்லார் வாழ்க்கையிலையுமே இப்போ மிகவும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, மனுஷங்க, மனுஷங்களுடைய அன்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவுகள் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம், அன்பு ரொம்ப முக்கியம். இதெல்லாமே ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனோம்னா, நம்ம பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியல. இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மையாக தான் இருந்துகிட்ருக்கு இல்லையா? அப்படி எல்லோருக்குமே தேவைகள் அப்படின்றது நாளுக்கு நாள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தேவைக்கேற்ப நமக்கு வந்து வருமானம் வருது, அந்த தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறோம், ஓகே. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவையே இல்லாமல் செலவு வரும், ஆனால் வருமானம் மட்டும், ஒரே குறிப்பிட்ட வருமானம் மட்டும் வந்துட்டுருக்கும். தேவையில்லாத வீண் விரயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண விரயம் நடக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த பண விரயத்தை தவிர்ப்பதற்கான ஒரு எளிமையான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அந்த விஷயம் உங்கள் வீட்டு கிச்சன் சமையல் அறையிலே இருக்குங்க. அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை நீங்கள் ஒரு விஷயம், எளிமையான ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க. இது செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயத்தை நீங்களே தவிர்க்க போகிறீங்க. ஸோ எல்லோருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, எல்லா நமக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து வாங்கி அதை வந்து பயன்படுத்தணும்னு ஆசையாக இருக்கும். நிறைய வந்து இப்போ அதனால தான் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு. தினம் தினம் நமக்கு ஒரு 3-4 கால் ஆகுது வந்துடுது, கடன் வாங்கிக்கிறீங்களா, கடன் வாங்கிக்கிறீங்களா. நம்மளை கடன்கார ஆக்கிறதுக்காகவே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே நம்ம அவாய்ட் பண்ணாலும் கூட நம்மளாலே அவாய்ட் பண்ண முடியாமல் சில விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம், இது தேவையே இல்லாத ஒரு செலவாச்சு, எதுக்கு நான் பண்ணேன், கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாத, வீண் விரயமாக போயிடுச்சே அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். இது நம்மளே அறியாமல் நிகழக்கூடிய விஷயம். ஆனால் இதை நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போவோம், பயனுள்ள விஷயங்களை நம்ம வந்து முதலீடு செய்ய ஆரம்பிப்போம், நம்மளுடைய உழைத்த அந்த பணத்தை நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு எளிய விஷயம், நீங்கள் வெளியில் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், உங்கள் வீட்டு சமையல் அறையிலேயே இல்லை வீட்டில் இருக்காம உங்கள் வீட்டு அம்மாக்கிட்டே நீங்கள் கேட்டிங்கனாலே எடுத்து டப்புன்னு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் மற்ற வேலைகள் எல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தை டே 1லேருந்து நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. என்னென்னா, நம்ம வீட்டு சமையல் அறையில் நறுமண பொருட்களில் சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம், பட்டை, லவங்கம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதில் இருக்கக்கூடிய அந்த சுருள் பட்டை தான் அந்த பரிகாரத்திற்கு, இந்த வழிமுறைக்கு மிகச்சிறந்த பொருள். அந்த ஒரு சுருள் பட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லா நீட்டாக சுருள் பட்டை. நீங்கள் இப்போ வீட்டில் வந்து பொடி பொடியாக சின்னதாக வச்சுருக்கீங்கன்னா அதை எடுக்காதீங்க, கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட தருவாங்க. சுருள் பட்டை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீட்டாக குச்சி மாதிரி இருக்கும், சுருண்டு இருக்கும், அந்த ஒரு பட்டையை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பட்டையோடு சேர்த்து உங்கள் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டில், ஏதேனும் ஒரு ரூபாய் நோட்டு, ஆனால் நோட்டாக தான், 10 ரூபா நோட்டாக இருக்கலாம், 20 இருக்கலாம், இல்லை 500, 1000 இப்போ கிடையாது, 500, இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன நோட்டு இருக்கோ, 100 நோட்டாக கூட இருக்கலாம், உங்ககிட்ட என்ன நோட்டு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டை எடுத்து அந்த சுருள் பட்டை நான் சொன்னேன் இல்லையா, அந்த பட்டையை அந்த நோட்டில் அப்படியே சுருட்டிடுங்க. அப்படி சுருள் பட்டை எடுத்துக்கிறீங்க, மேலே நோட் வைக்கிறீங்க, அந்த நோட்டை அப்படி சுருட்டிடுங்க. இப்படி சுருட்டிட்டு மஞ்சள் நீர கயிறு வச்சு அதை கட்டிடுங்க. மஞ்சள் நீர கயிறு, நம்ம வீட்டில் வெள்ளை கயிறு இருந்தால் கூட மஞ்சள் துவச்சி அதில் காய வச்சு அந்த கயிறு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த கயிறை நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு அதை எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல நீங்கள் உங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அதை வச்சுருங்க. வச்சுட்டு கூடவே கொஞ்சம் கொஞ்சோண்டு ஏலக்காவும் சேர்த்து வச்சுருங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து ராகு காலம், எமகண்டம் இந்த மாதிரி நேரங்கள் இல்லாத தருணத்தில் என்றைக்கு வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அடுத்து வந்து சாமி தான் கும்பிட போகிறேன் அப்படின்றவங்க சாமி கும்பிட்டுட்டு மனசார இறைவன்கிட்ட, இறைவா என்னுடைய பண விரயம் எல்லாம் வந்து நின்றுடணும், நான் வந்து பண விரயம் செய்யவே கூடாது, வீண் விரயம் செய்யவே கூடாது அப்படின்னு மனசார வேண்டிட்டு பட்டையை எடுத்து ரூபாய் நோட்டில் அதை வந்து சுருட்டி மஞ்சள் கயிறில் கட்டி பணம் எங்கே நீங்கள் சேமித்து வைக்கிறீங்களோ அங்கே வச்சுட்டு கூடவே கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு விட்டுருங்க. இதை தொடர்ந்து நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ணாமல் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க, அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும், கண்டிப்பாக அதில் பணம் சேர்ந்துக்கிட்டே வரும். வீண் விரயத்தை
விஷயத்தை நீங்களே யோசித்து தவிர்க்க ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய அன்றாட ரொட்டீன்லேயே மாற்றங்கள் நிறைய வந்து நிகழ ஆரம்பிக்கும். வேணும்னா ஒரு 48 நாள் கழித்து அதை எடுத்துட்டு நீங்கள் மீண்டும் புதுசாக வேணும்னா கூட நீங்கள் அதை உள்ளே வச்சுக்கலாம். 48 நாளைக்கு நீங்கள் ஆனால் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, ஒன்றுமே ஆகாது, அது அப்படியே அந்த பணம் சேரக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வழிமுறை ரொம்ப எளிமையான வழிமுறை. நிறைய பேர் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற விஷயம், இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு நான் வந்து கொடுத்துருக்கேன். வீண் விரயத்தை தவிர்க்கிறது தான் சேமிப்பினுடைய முதல் படி. அதை நம்ம நிச்சயமாக செய்யணும். அது நம்மளை அறியாமலே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளே சிந்திச்சு உணர்ந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தையும் கூட சேர்ந்து செஞ்சு பாருங்கள். பெருசாக இதில் ஒன்றும் நான் செலவுகள் உங்களுக்கு சொல்லலை, ரொம்ப எளிமையான விஷயம்தான், வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நல்ல நேரத்தில் செய்யுங்க, நல்லதே உங்களுக்கு நடக்க போகுது. வீண் விரயம் எல்லாம் குறைந்து நிச்சயமாக ஒரு அழகான ஒரு பணத்தை நீங்கள் சேர்க்க போகிறீங்க, ஒரு அமௌண்ட் சேர்க்க போகிறீங்க. அதை உங்கள் வீட்டின் பயனுள்ள தேவைக்கோ இல்லை ஏதேனும் ஒரு முதலீட்டுக்கோ பயன்படுத்துங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவு ரொம்ப எளிமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஈஸியாக செய்ய முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். நன்றி.